வணக்கம் இது சிலோன் வாய்ஸின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முடக்கப்படுவது தொடர்பில் வெளியானது ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கை கண்ணித் தன்மையுடன் இருக்கும் ரிஷாட் வீட்டில் பணிபுரிந்த யுவதி வெளியான அறிக்கை நாட்டின் மரண எண்ணிக்கையை வரையறுப்பதே எங்களது பிரதான இலக்கு சவேந்திர செல்வா ஒரே நாளில் யானில் பதிவான கொரோனா மரணங்கள் சற்று நேரத்தில் இலங்கை மக்களுக்கு அடுத்த அறிவிப்பு ரேடி வெளிவரவுள்ள முக்கிய முடிவா நாட்டை முடக்குவது தொடர்பில் அமைச்சர் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் இன்று பகல் வெளியான அறிவிப்பா எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கோவிந்த மக்கள் சுகாதார ஊழியர்களுக்கு மூன்றாவது டோஸ் தடுப்பூசி பத்து நாட்களுக்கு முடக்கம் சூப்பர் மார்க்கெட் நோக்கி படையெடுக்கும் மக்கள் முகக்கவசத்தை வீசினால் இனி கைது அவதானம் மக்களே இலங்கையில் ஏற்றப்படும் தடுப்பூசிகளால் வெளிநாடு செல்ல தடையா மக்களுக்கு விசேட அறிவித்தல் நாட்டே கோவிட் தொற்றானது தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இலங்கை முடக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்பக்வேலா மற்றும் ராணுவ தளபதி சவிந்தர் சில்வா ஆகியோர் அறிவித்துள்ளனர் தற்போது ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் நாடலாவிய ரீதியிலான முடக்கம் அமல்படுத்துவதற்கான காரணம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் தடுப்பூசியை பெறாதவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு டோஸ் தடுப்பூசியை செலுத்துவதே நோக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் எந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டாலும் நீங்கள் எந்த நாடுகளுக்கும் தடையின்றி பயணிக்க முடியும் என்று ராணுவ தளபதி சவேந்தர செல்வா தெரிவித்துள்ளார் இருப்பினும் சில நாடுகளில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் நிவாரணம் பெறப்படுகிறது அதாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் தனிமைப்படுத்தப்படாமல் நேரடியாக அந்த நாடுகளுக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை சில நாடுகள் வழங்குவதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சீனாவின் சினஃபார்ம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் பயணம் செய்ய முடியாது என்ற தகவல் வெளியாகியிருந்தது அதே நேரம் பிரான்ஸ் நாடும் இதேபோன்ற அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டிருந்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன இந்நிலையில் பொதுமக்களிடையே சினஃபார்ம் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வது தொடர்பில் அச்சம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று அச்சுறுத்தலுக்கு மத்தியில் முகக்கவசத்தை பயன்படுத்திவிட்டு அவற்றை பொது இடங்களில் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக வீசுகின்றவர்களை கைது செய்யும் தீர்மானத்தை போலீசாரும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீரவும் எடுத்துள்ளனர் முறையாக அவற்றை அளித்துவிடாமல் பொது இடங்களில் வீசுகின்றவர்கள் இனி கைது செய்யப்படுவார்கள் என்று நாடு பொது முடக்கத்துக்கு செல்வதாக இன்று பகல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குவிந்துள்ளனர் இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்கப்படுகிறது குறிப்பாக கொழும்பு மற்றும் சனி நெரிசல் மிகுந்த நகரங்களில் இவாரானூர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களுடன் மக்கள் காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் இன்று முதல் பத்து நாட்களுக்கு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் அதன்படி குடும்ப நகரிலும் அதேபோல ஏனைய பிரதேசங்களிலும் சூப்பர் மார்க்கெட் மற்றும் கடைகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர் புகைப்படங்கள் சமூக வெளியாகி வெளியாகியுள்ளன சுகாதாரத்துறையின் அனைத்து ஊழியர்களுக்கும் மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு இடையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது தற்போதைய கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவல் காரணமாக சுகாதார பிரிவினர் அதிக அளவில் தொற்றுக்கு உள்ளாக்கும் நிலை காணப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக அவர்களுக்கு மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இரண்டாவது தடுப்பூசியை பெற்று ஐந்து மாதங்களின் பின்னர் மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மேலும் ஐந்து பேர் கோவிட் வைரஸ் தொற்றால் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் போதனாவை தேசலை சிகிச்சை பெற்று வந்த மாணிப்பாய் சுதுமலை வடக்கைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டு வயது கைத்தடியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மாணிப்பாயைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து வயது ஆனோருவரும் உரும்பிராயைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதுடைய ஆனோருவரும் அளவெட்டியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணோருவருமே நேற்று உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று தொண்ணூற்றி இரண்டாக உயர்வடைந்துள்ளது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷார்டு பதிவு நிலத்தில் இல்லத்தில் உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற யுவதி கண்ணித்தன்மையுடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடய மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிஷாட் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த யுவதியொருவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரிஷார்டின் மைத்துனரான முகமது ஷியாப்தேன் தீன் இஸ்மதினால் துஷ்பிரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் குறித்த பெண் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் அறிக்கை கடந்த பதினாறாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் குறித்த யுவதி தன்மை கலைந்தமைக்கான அறிகுறிகள் கிடையாது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் எந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டாலும் நீங்கள் எந்த நாடுகளுக்கும் தடையின்றி பயணிக்க முடியும் என்று ராணுவ தளபதி சவீந்திர செல்வா தெரிவித்துள்ளார் இருப்பினும் சில நாடுகளில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் நிவாரணம் பெறப்படுகிறது அதாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் தனிமைப்படுத்தப்படாமல் நேரடியாக அந்த நாடுகளுக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை சில நாடுகள் வழங்குவதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பயணம் செய்ய முடியாது என்ற தகவல் வெளியாகியிருந்தது நேரம் பிரான்ஸ் நாடும் இதேபோன்ற அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டிருந்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன பொதுமக்களிடையே சினஃபார்ம் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வது தொடர்பில் அச்சம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிவரவுள்ள முக்கிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முக்கிய சில முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அறிவிப்பதற்கு தயாராகி வருவதாக அரசாங்கத்தை காட்டி தகவல்கள் வெளியாகி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இன்றைய தினம் இரவு எட்டு நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற வருகிறார் நாட்டை கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதியின் உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் ஜனாதிபதி முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிடுவார் என்றன அரசு தரப்பு தகவல்கள் அறிந்த வட்டாரங்கள் இதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான கையாளும் நடவடிக்கைகள் குறித்தும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் முடக்கல் விதிப்பது குறித்து முடிவெடுப்பதற்கு முன் பொதுமக்கள் மற்றும் பிற துறைகளில் ஏற்படுகின்ற தாக்கத்தை கருத்தில் கொள்ளுமாறு சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கோவிட் நைன்டீன் நிலைமை பொருளாதார நிலை மற்றும் நாட்டை முடக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் இந்நிலையிலே கொரோனா தொற்று நோய் பரவுவதை எதிர்கொள்ளும் எதிர்கால நடவடிக்கை குறித்து அமைச்சர் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மகாஸ் சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட மத தலைவர்கள் கொரோனா தொற்று நோயை அடுத்து நாட்டை மூடுவதற்கான எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தில் இணைந்துள்ளனர் சரியான நோக்கமின்றி மற்றும் எதிர்காலத்திற்கான பார்வையில்லாமல் தொற்று நோயை கையாளும் எதிர்க்கட்சி தொற்றுநோய் என்ற போர்வையில் அதிகாரத்தை பெற காத்திருக்கிறதா தொற்றுநோய் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன நாட்டில் வேகமாக பரவி வருகின்ற டெல்டா புரவு பதிவாகியுள்ள போதிலும் மக்களின் உயிர்களின் மதிப்பை பொருட்படுத்தாமல் சுகாதார ஆலோசனையை பொருட்படுத்தாமல் அவர்களால் அணி ஏற்பாடு செய்யப்பட்டது உலகம் ஒரு தொற்று நோயை எதிர்கொண்டு அதற்கு சரியான தீர்வு இல்லாத நேரத்தில் எதிர்ப்பு தொற்று நோயை கட்டுப்படுத்த எந்த திட்டத்தையும் அவர்கள் முன்மொழியவில்லை இந்த சவாலான நேரத்தில் அரசாங்கம் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதை விட மக்களின் உயிர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற சுற்றுலாத்துறையின் சரிவு கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஈஸ்டர் தாக்குதலுடன் ஏற்பட்டது பின்னர் கொரோனா தொற்று நோயால் சுற்றுலாத்துறை முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் சரிந்தது சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர் முதல் தெரு விற்பனையாளர் வரை அனைவரும் பல வாழ்க்கை பிரச்சினைகளை எதிர்கொண்டனர் சுற்றுலாத்துறையின் பிரச்சினைகளுக்கு ஒருவருக்கொருவர் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் நாட்டை முடக்க முயற்சிப்பது நாடு சீரழிவுக்கு காரணமாகிறது நாடு முடக்கப்படும் போது சம்பளம் பெறாத குடும்பங்கள் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்க நேரிடம் தங்கள் வரிப்பணத்தில் பணம் செலுத்தி வீட்டு வாசலில் சாப்பிட்டு குடிக்கும் அந்த மக்களின் வீடுகளில் அரசு இல்லாவிட்டால் நாட்டை முடக்குவதில் ஏதாவது இத்தகைய சூழ்நிலையில் நாடு முடக்கப்பட்டிருந்தால் மனசாட்சி கேட்ப மக்களின் வரிப்பணத்திலிருந்து சப்பளம் பெற முடியாது ஆசியாவின் மற்ற நாடுகளை விட இலங்கையர் தடுப்பூசி திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் அதன் குறைபாடுகளை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்றன சினஃபோம் தடுப்பூசி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் கடும் எதிர்ப்பு காரணமாக ஒப்புதல் பெற ஒரு மாதத்துக்கு மேலாக ஆனது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இறப்புகள் தடுப்பூசி திட்டத்தை சரியான நேரத்தில் தொடங்கியிருந்தால் தடுப்பூசி திட்டம் இப்பொழுது முடிவடைந்திருக்கும் நாட்டை முடுக்க முன்மொழியும் எவரும் மக்கள் எதிர்கொள்கின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதில்லை பெரும்பான்மையானவர்கள் குத்தகைதாரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சில காரணங்களால் நாட்டை முடக்க முடிவு செய்தால் மாதாந்தர சம்பளத்தை பெற மக்கள் பாதுகாக்க ஒரு திட்டம் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார்